ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் ஐடி கம்பேரிசன் வீடியோலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம போட்டுக்கொண்டே தான் இருப்போம். அதுக்கு தக்கன பார்த்தீங்கன்னா இது ஒரு வேறு மாதிரி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சிஎஸ் ட்ராயிங்கில் எப்படி தொடர்ந்து பூவி அடிக்கிறது, அதுக்கான கரெக்டர் ஸ்கில்ல இருந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக் அது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம போகிற மெச்சில் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் டஃப்பான பிளேஸ் தான் வருவாங்க. அவங்க எல்லாத்தையும் அடிச்சு மெச்ச பூவியை அடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நம்ம ரேங்க் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஸ்ட்ரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10-15 மேலே வச்சுட்டு போய்கொண்டே இருக்கலாம். அதுக்கான சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக் வீடியோ தான் இந்த வீடியோக்கு. நீங்கள் இப்படி ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 5 குளோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிஎஸ் ரேங்க் மேட்சில் எடுக்க முடியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சில அகல் சில அகல் தெரியாமல் கூட இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இனிமே அடிச்சோம்னா நம்ம சாகும், ஆனால் இனிமேல் சாக மாட்டோம். அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்லாம் இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டில் அப்படி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும், அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் கேரக்டர் ஒரு கேரக்டரையும் நான் காட்டி இந்த கேரக்டருக்கு இந்த பவர் அது மட்டும் இல்லாமல் எப்படிலாம் ப்ளே பண்ணலாம்னு சொல்லி அந்த கேரக்டரை வச்சு உங்களுக்கு வடிவ தெளிவாக இந்த வீடியோ ஃபுல்லாக விளங்கப்படுத்தியிருப்பேன். அதனால் இந்த வீடியோ ஒரு சொட்டு கூட நீ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரக்டர் அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது பெட்டு அது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லெட் பேக் அந்த லொபான் ஃபேர் அதுகள் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து பெட்டு இந்த ஒரு அதாவது கிங்காங் பெட்டுருக்கு தானே அந்த ஒரு பெட்டை எக்யூப்மெண்ட் பண்ணால் கிரனைட் வந்து ஸ்பீடாக எரிய முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு லெட் பேக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன் ஃபயர் 2 ஐட்டம் இருக்குது. பார்த்திங்க சொன்னால் நீங்கள் உங்களுக்கு நான் பிடிச்சது நீங்கள் கொண்டு வாங்க. லெட் பேக் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 குளோல் நீங்கள் வந்து மேக்ஸிமம் உங்களோட அதாவது 3 குளோல் மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் 5 குளோல் வரைக்கும் எடுக்க முடியும். அதாவது அந்த ஒரு லெட் பேக் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து மற்ற போன் ஃபயர் கொண்டு போனால் அது நார்மலாக உங்களுக்கு தெரியும். அதாவது மெடிக்கிட்டது இல்லாத பட்சத்தில் அந்த ஒரு போன் ஃபயரை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து யூஸ் பண்ணுற லெட் பேக் உங்களுக்கு பிடிச்சது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து கேரக்டருக்குள்ளே போயிடலாம். கேரக்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்க்க போகிற இந்த ஒரு தஸ்னியாவோ நம்ம அந்த ஒரு கேரக்டர் தான் பாய்க்குள்ள வர வருதில்ல இந்த ஒரு கேரக்டர் பேர். இந்த ஒரு கேரக்டர் ஏதாவது பவரை போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடாக மூவ்மெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து எங்கே நிற்கிறோன்னு கூட அவனுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் வந்து எனிமிக்கிட்ட வந்து தப்பிச்சு கூட ஓட முடியும். பார்த்துக்கொள்ளுங்க, இனிமேல் எங்கே இருந்தாலும் ரஷ் பண்ணி போய் அடிக்க முடியும். அப்படி இல்லையா நமக்கு வந்து ஃபுல்லாக டேமேஜ் கொடுத்துட்டானா நம்ம எங்கேயாவது ஓடி போய் கூட ஒழிய முடியும். அந்த அளவுக்கு பார்த்துச்சுன்னா இந்த ஒரு கேரக்டர் வந்து வேத்தான ஒரு கேரக்டர். உங்களுக்கு பிடிக்குமா இல்லையாட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. நம்ம வந்து எனிமே வந்து நம்ம ஏரியாவுக்கு வரது முன்னுக்கு நம்ம ஸ்பீடாகன்ற ஏரியாவுக்கு ரஷ் பண்ணுறது கூட இந்த ஒரு கேரக்டர் வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யாருக்கும் இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோனியான்ற கேரக்டர் தான் இப்போ வந்து ரீசெண்டாக அந்த ஒரு கரெக்டர் தான். ஆறாவது தெரியும் என்ன மாதிரின்னு தெரியல. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கரெக்டர் தான். இந்த கரெக்டருக்கு பவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை வந்து ஒரு எனிமி அடிச்சிட்டான்னு வைங்களா நம்ம வந்து நோக்கு அதாவது நோக்காக மாட்டோம் சாக மாட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 செகண்ட் வரைக்கும் இருப்போம். அதுதான் இந்த ஒரு கரெக்டருக்கு ஒரு பவரே. பார்த்துக்கோங்க, இப்போ வந்து என்னை ஒருத்தன் அடிப்பானா அடிச்ச முடியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 செகண்டுக்குள்ளே இவனை வந்து முடிச்சிட்டான்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து திருப்பி உயிர் இருக்கும், இவன் வந்து செத்துருவான். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடித்தவன் வந்து செத்துருவான், நமக்கு வந்து உயிர் இருக்கும். பார்த்துக்கோங்க, அந்த ஒரு கேரக்டர் அந்த லெவலில் ஒரு வேறு லெவல் வெறித்தனமான ஒரு கேரக்டர்னு கூட சொல்லலாம். பார்த்துக்கொள்ளுங்க, புதுசாக வந்தாலும் வேறு லெவலில் இருக்குது இந்த கேரக்டர். நம்ம வந்து சிஎஸ் ரேங்குக்கு வந்து கேரக்டர் அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூலியை அதாவது யூஸ் பண்ணி பிளேயிங் பண்ணணும். இந்த ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட 3 செகண்டில் அடிக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக செத்துருவோம். பார்த்துக்கொள்ளுங்க, இந்த ஒரு கேரக்டரில் உள்ள ஒரு மைனஸ் அது மட்டும்தான் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இந்த ஒரு டைமிங்குள்ளே போட்டு தள்ளிடணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ என்னை ஒருத்தன் அடிப்பான் பாருங்க, அந்த ஒரு கேரக்டர் இருந்ததால் அந்த ஒரு மெச்சை வந்து நான் பூயை அடிச்சு விட்டேன். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த ஒரு கேரக்டர் இருந்தாலும் நான் சாகாமலுக்கு வேறு லெவலில் ஒரு பூஜை வந்து தட்டி விட்டாச்சு. பார்த்துக்கோங்க, இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுங்கள் உண்மையில் வெறித்தனமாக இருக்கும். அது தேர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேரக்டர் தாங்க. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலான பிளேஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது என்ன கேரக்டர்னா இந்த டிமிட்ரி கேரக்டர் தான். இந்த கேரக்டரோட பவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலோக்கோட பவர் மாதிரி மெடியும் மேரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிவே கூட பண்ண முடியும் நம்மளோட டீம்மேட்டை. பார்த்துக்கொள்ளுங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட ரிவே ஆகிக்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, நம்மளை டீம்மேட்டுக்கு போட்டு விட்டேன் தானே. பார்த்துக்கொள்ளுங்க, நான் டீம்மேட்டுக்கு மேலே தான் போட்டால் அப்படியே ரிவே ஆகிட்டேன். நீங்கள் சொன்னால் இந்த ஒரு டிமிட்ரி கேரக்டரையும் அந்த சோனியா கேரக்டரையும் பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நடந்தோ அதே மட்டும் உங்களுக்கு நடக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, இந்த டிமிட்ரி கேரக்டரை பார்த்தீங்கன்னா நம்ம நொக்காததுக்குள்ள போட்டோன்னு சொன்னால் நம்ம வந்து நொக்காயிரும். அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம டிமிட்ரி பவரை வச்சு நம்மளாகவே ரிவே ஆகிக்கொள்ளலாம். பார்த்துக்கொள்ளுங்க, இந்த ரெண்டு கேரக்டர் உண்மையிலேயே வெறித்தன
பைத்தியத்தனமான கேரக்டர். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இந்த ஒரு கேரக்டர் பிடிச்சி போயிடும். பாருங்கள், நம்ம வந்து ரிவேர் பண்ணுறது இந்த ஒரு இதை போட்டு, அதாவது இந்த ஒரு வட்டத்துக்குள்ளே நம்மளோட ஸ்குவாடில் மூன்று பேரும் நோக்கில் இருந்தாலுமே மூன்று பேருமே ரிவே ஆயிடுவாங்க. உண்மையிலேயே வெறித்தனமான இந்த ஒரு ட்ரிவே, அதாவது டிமிட்ரி பவர், அதாவது கேரக்டர் பவர். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர் என்ன, பத்து பேர் என்ன, எத்தனை பேர் இருந்தாலுமே இந்த ஒரு, அதாவது இந்த ஜோனுக்குள்ளே அதாவது வந்தால் ரிவே ஆயிரும். பார்த்துக்கொள்ளுங்க, டீம்மேட்டோ நம்மளோ எல்லாமே ரிவே ஆகிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒரு கேரக்டர், இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இதுவும் நியூ தான். பார்த்துக்கொள்ளுங்க, ஓரியன் கேரக்டர் தான். இப்போ ரீசெண்டாக வந்த கேரக்டர்ஸ் தான் எல்லாமே தரமட்டமாகிட்டு முதல் இருந்த கேரக்டர்லாம் அந்தளவுக்கு பவர்ஃபுல் பவர் உள்ள கேரக்டர். இந்த ஒரு கேரக்டர் பவர் என்ன சொன்னால், நம்ம ஒரு அதாவது ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். அந்த ரவுண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனிமி வந்தான்னு சொன்னால் ஒரு அதாவது ஒரு இது மாதிரி, ஒரு பைப்பு மாதிரி போய் அவனோட மெடி, அதாவது அவனோட இதெல்லாம் போய் இழுக்கிற மாதிரி வந்துக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, இந்த ஒரு கேரக்டர் செம கேரக்டர். பார்த்துக்கொள்ளுங்க, சோனுக்குள்ளே இருந்தால் கூட இந்த கேரக்டர் இருந்தால் மெடி வெட்டாது. உண்மையிலேயே தரமான கேரக்டர். பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு அடி ஒன்று அடிச்சிட்டோம் பார்த்துக்கொள்ளுங்க, ஒன்று ஃபுல் டேமேஜ் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் போட்டாச்சு. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு தரக்கு போட்டால் அந்த எனிமி பார்த்தீங்கன்னா செத்து பெருமான ஒருக்க தான் போட்டேன். அவரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணாலே அடித்து முடிச்சு விட்டுருவோம். பார்த்துக்கொள்ளுங்க, இந்த கேரக்டர் நீங்கள் வந்து கூடுதலான பிளேஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால தான் சொல்லணும். பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு ஒரு அப்படியே ஒரு நூல் மாதிரி போய் அப்படியே அவனில் போயிட்டு பட்டுட்டு அஞ்சஞ்சு அதாவது மெடியாக நமக்கு வந்து கிடைச்சி கொண்டிருக்க மாதிரி இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த ஒரு கேரக்டர் பேஸ்டான கேரக்டர். அந்த ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒரு கேரக்டர், அதாவது இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓல்டுலேருந்து, அதாவது கேம் எப்போ வந்ததோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு கேரக்டரை எந்த கேரக்டர்லையுமே அடிச்சு நகர்த்த முடியாமல் இருக்குது. இந்த கேரக்டர் பேர் தான் ஊக்கம் கேரக்டர். இதுக்கு பேரை பார்த்தீங்கன்னு ஊக்கம், ஒரு குரங்கு மாதிரி இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இவனை வந்து அடிக்கிறதுக்கு சரி பார்த்தீங்கன்னா இவனை வந்து நொக் பண்ணிடுவேன். ஒருத்தனை பார்த்தீங்கன்னா நொக் பண்ணி முடிய நமக்கு வந்து அந்த ஒரு புல் வந்து திருப்பி போடக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க, இந்த கேரக்டரை போட்டுட்டு வட்டி ஒரு ஸ்குவாடாக இருந்தாலுமோ பார்த்துக்கொள்ள முடிச்சு விட்டுலாம். பார்த்துக்கொள்ளுங்க, ஒருத்தனை நொக் பண்ணிட்டேன், நொக் பண்ணி முடியும் பார்த்தீங்கன்னா அந்த புல் திருப்பி வந்துடும். வர வர அடிதான் சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொருத்தவரான அவனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கங்க போட்டு திருப்பி அடிச்சிடுவேன். பார்த்துக்கொள்ளுங்க, அவனை அடிக்க வைக்கிட்டா பார்த்தீங்கன்னா ஊக்கங்க போட்டு திருப்பி அவனையும் முடிச்சு விடணும். திருப்பி இன்னொருத்தவன் தான் நான் இவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டேன். அந்த பார்த்தீங்கன்னா அந்த சோனியோ கேரக்டர், அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நான் டைமுக்கு யூஸ் பண்ணாமல் போயிட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளும் காலி. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓல்டு டைம்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லா பேருமே. இந்த ஒரு கேரக்டரை வச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எனிமிட்டேருந்து ஒரு ஒரு டேமேஜ் கூட வாங்காமலுக்கு போகலாம். கூடுதலான டைம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் வாங்காமல் போயிடலாம். சில பிளேயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு அடிச்சு முடிச்சு விட்றாங்க. பார்த்துக்கொள்ளுங்க, எப்படி நம்ம போயிட்டு போய் முடிச்சு விட்டோம் பாருங்கள். நீ வந்ததே தெரியாமல் நின்றுட்டு இருக்கான்டா. பார்த்துக்கொள்ளுங்க, இன்னொருத்தவன் தானா அவனுக்கு பார்த்தீங்கன்னா போட்டு போட்டு அடிதான். பார்த்துக்கொள்ளுங்க, உண்மையிலேயே இந்த கேரக்டர் வெறித்தனமான கேரக்டர். கேரக்டரோட பவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓல்டு ஃப்ரீ ஃபயர், அதாவது ஓல்டு டைம் ப்ளே பண்ண ஆகளுக்கு இப்போ தெரியும். இப்போ நியூ ஆகிறாங்களுக்கு கூடுதலான பிளேஸுக்கு தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்கிறோம். பார்த்துக்கொள்ளுங்க, வெறித்தனமான ஒரு கேரக்டர். அடுத்து சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எல்லா கேரக்டருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு கேரக்டரை பார்த்தா பயம் வந்துடும். அந்த ஒரு கோமர் கேரக்டர் தான். பார்த்துக்கொள்ளுங்க, இவனோட பவர் என்னன்னு சொன்னால் ஒரு அதாவது ஒரு ட்ரோன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டில் வந்து வந்துடும். பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு ட்ரோன் மாதிரி வருதா இது பார்த்தீங்கன்னா. இனிமே எங்கே நின்றாலும் அவனுக்கு போயிட்டு ஒரு சொட்டை ஒன்று கொடுத்து 25 மெடியை நமக்கு, அதாவது அவன்லேருந்து 25 மெடியை வெட்டி விட்டுட்டு அவனோட மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே குறைச்சி அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே தவண்டு கொண்டிருப்பான். ஏதோ பச்சை குழந்தை மாதிரி தவண்டு கொண்டிருப்பான். அவனுக்கு வடிவாக போயிட்டு நம்ம முடிச்சு விட்டுருலாம். அது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்குவாடில் எல்லா பற்றியும் முடிச்சு விட்டுருவோம். அதாவது மூன்று பேர்த்த முடிச்சு விட்டா ஒருத்தங்க ஒளிஞ்சு நிற்பான் தானே. அவனை கூட இந்த ஒரு கேரக்டர் இருந்தால் தேடி கண்டுபிடிச்சி வெளுத்து வாங்கி விட்டுரும். பார்த்துக்கொள்ளுங்க, அவன் எங்கே நிற்கிறான்னு சொல்லி கண்டுபிடிச்சி போய் வெளுத்து வாங்கி விட்டுரும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு கேரக்டரை போட்டுட்டு எனிமி பார்த்தீங்கன்னா எந்த மூளை முடுக்கில் ஒளிஞ்சிருந்தாலும் அவனோட மூவ்மெண்ட் ஸ்பீடை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே மைனஸ் பண்ணி விட்டு அப்படியே ஒரு கரன் மாதிரி அப்படியே பாஞ்சிட்டு இருக்க பாருங்கள். அவனுக்கு அப்படியே போயிட்டு முடிச்சு விட்டுலாம். பார்த்துக்கொள்ளுங்க, இப்போ பார்த்த கேரக்டர்லேயே உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எதுன்னு சொல்லி நீங்கள் தான் இப்போ எனக்கு கமெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பிடிச்ச கேரக்டர் எது தெரியும், அந்த சோனியா கேரக்டர். அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நம்ம வந்து அலோ பவர் யூஸ் பண்ணாலும் போடலாம், ஊக்கம் பவர் யூஸ் பண்ணாலும் போடலாம், அதாவது எந்த கேரக்டர் யூஸ் பண்ணாலும் அந்த ஒரு சோனியோ கேரக்டர் பவர் போட முடியும். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு கேரக்டர் இப்போ வெறித்தனமாக எல்லா பிளேயருமே யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. இன்னும் நீங்கள் அந்த கேரக்டர் யூஸ் பண்ணாமல் தான் பிளேயிங் பண்ணிங்கன்னு சொன்னால் மறக்காமல் போய் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் பவர்கள் எதுவும் குறைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. குறைக்க முடியாதா, இதை நம்ம யூஸ் பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்ற அளவு கூட உங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. அதனால் அந்த கேரக்டரை நீங்களும் போய்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே உங்களுக்கும் பிடிச்சி போயிடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அனுப்பி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்றா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படியே நீ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.